கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நேயர்களே கடந்த சில வாரங்களாக நம்ம வந்து நட்பு இந்த பியர் குரூப் நம்மளுடைய வீட்டுக் குழந்தைங்க உருவாக்குகிற அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிற அந்த நட்பை பற்றி நம்ம நிறையா பேசணும் அதுவும் நம்ம குழந்தைங்க அப்பா அப்பாப்பா சொல்லவே முடியல அவ்வளோ அழகாக அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அப்படியே உள்ளதை உள்ளபடியாக எந்த வித ஒளிவு முறையும் இல்லாமல் அழகாக நம்மள்கிட்ட பேசுனாங்க நிறைய நேயர்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் கால்லையும் லெட்டர்லையும் ஈமெயிலையும் அழகாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்க முடிந்தது பார்க்க முடிந்தது நன்றி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம் அரம்சை நிகழ்ச்சியில் நம்மளுடைய நல் வாழ்விற்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அறத்தை விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் டாக்டர் நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த டாபிக்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எனக்கு ரொம்ப அது ரொம்ப அது ஒரு மிராக்கிள் ஆப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் காஃபி சாப்பிடுவோம் உடனே ஒரு டாபிக் சொல்லுவாங்க அது என்ன சரி ஓகே நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு விட்டுருவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த டாபிக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று அது அப்படியே எலபரேட் ஆகி அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் எக்ஸிகியூஷன் ஆகும் அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி அந்த நட்பை உருவாக்குதல் அந்த குழந்தைகள் மத்தியில் உண்மையிலே டாக்டர் நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராமு மீண்டுமாய் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கு அந்த இரண்டு மூன்று வாரங்களுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் கடந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட நாங்கள் பேசணும் அவர்கள் அவங்களுடைய மனதிலே இருக்கிற அந்த விஷயத்தை அந்த நட்பு பற்றிய புரிதலை அந்த நட்பு எப்படிப்பட்டதாக அவங்களுக்கு இருந்தது அது அவங்களுக்கு எவ்வளோ சாதகமாக இருந்தது எவ்வளோ பாதகங்களாக இருந்ததுன்றத அழகாக பேசுனாங்க இப்போ அப்படியே அவர்களுடைய பெற்றோர்களையும் அவர்களுடைய ஆசிரியர்களையுமே அழைத்து வந்து நாம் பேச போகிறோம் இந்த நிலையத்திற்கு அன்பாய் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் அன்பாய் வரவேற்போம் நமக்கு மெ மீண்டும் மீண்டும் வரவேற்பு தேவையில்ல டாக்டருக்கு ஏன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து தொடர் அதுவும் பல டாப்பிக்கை விட இந்த டாப்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப அப்படியே அப்படியே இப்படி பிரைட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு ஸோ நம்ம நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் டாக்டர் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த வாரங்களில் வந்து உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வகுப்பு குழந்தைகள் என்னென்னலாம் பேசுனாங்கன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்பை பற்றி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க நீயும் பைத்தியம் அவளும் பைத்தியம் எங்க அம்மாக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தானே பிடிக்காது டக்குனியா ஃப்ரெண்டு டவுட் ஏதாவது கேட்டோம்னா அவன் டவுட் கேட்கறமா உங்ககிட்ட எப்படி அவன் டவுட் கேட்பா இப்போ அந்த ஏரியாவுக்கு போனியோ அப்பதான் நீ கெட்டு போனா அது நான் உலக தெரியாம வளர்த்திட்டு இருந்தேன் உன்ன ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கூப்பிடும் போது இதான் வந்துட்டா பாரு அது எப்படி யாருக்குமே வராத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்பாங்க ஆனா உண்மையாலுமே நாங்க ஒரு காமெடி பேசுங்க தொடர்ந்து பேசலாம் போன வாரம் என்னென்ன பேசுனாங்கன்றதை நீங்கள் திருப்பியும் கொஞ்சம் ரீக்கப் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு எவ்வளோ பாருங்கள் அப்படி இந்த ஃப்ளோரே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்ப்போம் அதையே தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் உள்ளதை உள்ளபடி எப்படி உள்ளது உள்ளபடி இந்த கோர்ட்டில் போனோன்னே என்ன சொல்லுவாங்க சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மைத்த வர ஒன்றும் இல்லை இப்படின்னு இப்போ நான் என்ன கேட்க போகிறேன்னா பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் ஆசிரியராக இருக்கிற நீங்கள் உங்கள்கிட்ட உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தது நீங்கள் கேட்டது கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இட் வில் பி பெட்டர் பெற்றோர்கள்ட்ட ஆரம்பம் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது சொல்லுங்கம்மா சார் இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க ஆண் பெண்கு இடையில் இருக்கிற வேறுபாடு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களோட நட்பு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ அவங்க பெண்களுக்குள்ளான ஃப்ரெண்ட்ஷிப்லையும் அவங்களோட ந நட்பு இருக்குது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்ட ஷேர் பண்ணுறதுனால படிப்பது படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மற்ற விஷயத்துலையும் வந்து அவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு தெ பிரச்சனைகளை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலன்னு நம்ம ஏங்க வைக்கிது இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இது ரொம்ப கான்ட்ராவாக இருக்குது நம்ம குழந்தைங்க என்ன சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே எங்கள் அம்மாங்க டீச்சர்ஸ்லாம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப பாசிட்டிவாக அவங்களாம் பயங்கரமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க எப்படி எதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பெண் பிள்ளையா ஓகே உங்களை உங்க உங்கள் குழந்தைக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஸ்கூலில் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரிலேஷன்ஸ் இவங்களும் இவங்ககிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க நம்மளுக்கு அவங்க எப்படி பேசுகிறாங்க என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லபடியா இருக்கு அவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம கொஞ்சம் பயமா தான் சார் இருக்கு பெட்ரோல் சைட்ல பார்க்கும்போது குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலையில்தான் இருக்குங்க அவங்க அவங்க எவ்வளவு ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம சொல்றதை கேட்கற விட ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே டெசிஷனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இப்போ எங்காசி போனாங்கன்னா ட்ரெஸ் கோடு முதல்கூட நம்ம சொன்னால் கேட்கறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க வளர்ந்து விட்டேனே மம்மி அப்படின்னு சொல்றாங்க புரியல உங்களுக்கு இல்லையா அப்படி இல்லையா இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் பெற்றோர் சைட் பார்க்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்குங்க சார் இருந்தாலும் நம்ம பையன் கரெக்டாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்க மாட்டேங்கிறாங்க ஆமாங்க ஆனால் அவங்க கேட்டு கேட்குறாங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ்ங்க

ம் சொல்லுங்கம்மா எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் முதல்ல வந்து அம்மாங்கிறத விட நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்புறம் அவளுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் பாசிட்டிவாக தான் இருக்குது எதுனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் இருக்குது பாசிட்டிவாக தான் இருக்குது வெரி குட் அப்ரோச் சூப்பர் 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 எனக்கும் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்காங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுனால அவள் ரொம்ப மன கஷ்டத்துலேயும் இருக்கா அது ஏன்னா முதல்ல அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுக்கு சண்டை வந்துருச்சுன்னா அவளை பற்றியே புறணி பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு ஒரு சில ஒரு சில விஷயங்கள் பயமாகவும் இருக்குது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது குழந்தைங்க வந்து அவர் நிறைய ஷேர் பண்ணுவாள் என்கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவாள் அவங்க சொன்ன மாதிரி நல்லதும் ஷேர் பண்ணுவாள் கெட்டதும் ஷேர் பண்ணுவான் அதனால எனக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரியும் ரொம்ப சந்தோஷமாக தான் சார் உங்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கா என் கண்காணிப்பில் தான் இருக்கா இது வரைக்கும் அப்படி தான் இருக்கா இனிமேல் நான் அப்படி வச்சுக்குவேங்க சார் தேங்க்யூ ஆனால் ரெண்டு பேருமே எப்படின்னா அம்மான்றதோட தான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வில் உள்ள நுழைஞ்சோன்னே அம்மா ஸ்கூலில் இது நடந்தது இவ இதை செஞ்சா அதை செஞ்சான்னு சொல்லிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் தான் ஷேர் பண்ணுவாங்க இவங்க சொன்னாங்க இல்லையா ட்ரெஸ் கோடிங் கூட ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஏன் குழந்தைங்க அப்படி கிடையாது எந்த ட்ரெஸ் போடலாமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல் அவங்க சொல்கிறதுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு உறவு தான் எங்களுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இனிமேலும் இருக்கும் ஒரு தம்பி சொன்னான் யா இப்போ அது வந்து நீங்கள் சொன்னும்போது உள்ள நுழையுது என்ன சொன்னாள் அப்படின்னா எங்கள் அம்மா சொன்னாங்க நீ அந்த ஏரியாவில் இருந்த வரைக்கும் நீ நல்லா இருந்த இந்த ஏரியா வந்ததுலேருந்து நீ மாறிட்ட ஏண்டானா நீ இப்போ வெளியே போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்ட நீ மாறிட்ட ஏன் பேச்சை கேட்குறதே இல்லை நீங்கள் சொன்னீங்கள அப்படி கிடையாது என் குழந்தை எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட அவள் பர்டிகுலராக வச்சிருப்பா இல்லை எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் நம்மளோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது அவள் எப்படி சொல்கிறதுன்னா உண்மையாலுமே கடவுளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்னால ஆண்டவருடைய கிருப்பு அவள்கிட்ட இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலையில் ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவுமே அவள் இன்றைக்கி வரைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்லபடியாக தான் இருக்கிறான் உங்க கண்காணிப்புல ஏன் கண்காணிப்புல தான் இருக்கிறா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை என்னோட ஆலோசனை படியும் என்னட்டு கேட்டுட்டு தான் செய்வா எனக்கா இருக்கட்டும் அவங்க அப்பாவுக்கா இருக்கட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா இன்க்ளூடிங் அவங்க பாப்பாவுக்கு கூட அவங்க பாப்பா சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட அவ கரெக்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கு இது ரொம்ப பெக்குலியரா இருக்குல்ல அதாவது அந்த 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 குழந்தை வந்து ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெண்ட் வச்சுக்கிறா அப்படி பேரண்ட் இருக்க வேண்டிய இடத்துல பேரண்ட் வச்சுக்கலாம் அந்த அந்த குழந்தை வந்து ஃப்ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரெண்டு வச்சுக்கிற அப்படி பேரண்ட் இருக்க வேண்டிய பேரண்ட் பேரண்ட் வச்சுக்கோங்க அது என்னென்னா ரொம்ப மெயின் பாயிண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டை ஒரு ஒரு செ செப்பரேஷன் அப்படின்னு கொண்டு வரதுங்கிறது மூணு விஷயம் ஒன்றுங்கிறது டைம் பெற்றோர் எவ்வளோ நேரம் குழந்தைங்களோட செலவு பண்ணுறாங்களோ ரெண்டாவது கன்சிஸ்டன்சி பண்ணதே திருப்பி திருப்பி அதே டைம்ல அந்த இதில் கன்சிஸ்டன்சி அது ரெண்டு இருந்தால் ட்ரஸ்ட்டு தானாகவே வரும் இந்த மூணு விஷயம் இருந்தால் அவங்க சொல்ற அந்த ஒரு இக்குவேஷன் வரும் ஆமாம் நான் என் குழந்தைங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கு பார்த்துட்டே இருக்குன்றதோட அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதை நான் திங்க் பண்ணிவிடுவேன் திங்க் பண்ணிவிட்டு அவங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்பாத எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க காலை இருந்து காலையில் கிளம்புனதுலேருந்து பெரிய வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறார் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வர்ற வரைக்கும் வந்து உட்காந்து எங்கூட உட்காந்து பெட்டில் உட்காந்து அம்மா நினைக்கி இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே ஷேர் பண்ணிடுவான் சின்னவ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவங்களும் அப்படி தான் ரெண்டு பேரும் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க ஏ டு ஜட் அவங்கிறத விட முதல்ல நான் ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறதுனால தான் வந்து எல்லா விதத்துலேயுமே அவங்க சொல்கிறாங்க நான் எனக்கு ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குன்னா ஓகே நம்ம பார்த்துக்கலாமா ஒரு ட்ரூவாக அம்மாங்கிறத விட ஒரு ஃப்ரெண்டு அதனால தான் எனக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கு அதேமாதிரி அவங்களோட நட்பு வட்டாரமும் எனக்கு எல்லாமே தெரியும் இவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கோமா இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு நான் நம்பிக்கையாக வந்து இந்த பிள்ளை முழு நம்பிக்கையும் அந்த ரெண்டு பிள்ளைங்க மேலே எனக்கு இருக்குது ஓகே சொல்லுங்கள் சார் லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு பர்த்டே வந்துச்சுங்க அப்போ நாம் வந்து வீட்டில் வந்து கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ அதுக்கு டைம் இல்லை பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது ஈவினிங் வர வந்து ஈவினிங் லேட் ஆயிரும் அதனால் கேக் வெட்ட முடியாது அப்படின்னு போயிட்டாவோ ஸ்கூலுக்கு போயிட்டா அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணான் அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக் வாங்கியிருக்காங்க சர்ப்ரைஸாக கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் சரிம்மா பரி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் போய் அந்த ஒண்டி புதில் ஒரு ஷாப்பில் வந்து கேக்கு கட் பண்ணி எல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பத்து பேர் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படி கேக்கு வெட்டும்போது நான் இப்போது இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பொண்ணோட அதாவது என்னென்னா இந்த வயசில் வந்து ஒரு போல்ட்னஸ் எப்படி இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட மோஸ்ட்லி வந்து அந்த போல்ட்னஸ் வந்து எல்லாம் பசங்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க பசங்க தான் தைரியசாலி அப்படிம்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியாது என் பொண்ணோட போல்ட்னஸ் வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அதாவது ஒரு இன்சிடெண்ட் அங்கே கேக்கு வெட்டும்போது அங்கே வந்து உட்காந்து பார்த்திங்கன்னா மற்ற சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரு ரெண்டு மூணு லேடிஸு பார்த்திங்கன்னா இவங்க ஏதோ சாப்பிட்டுட்டு கேக் வெட்டிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க இப்போ அது வாஷ் பண்ண போகும்போது அந்த போயிட்டு ஏதோ அந்த வாட்ரு எடுத்துகிட்டு வரும்போது அந்த வாட்ரு வந்து கொஞ்சம் அவங்க மேலே சிந்திடுச்சு அதுதான் அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெரிய பொம்பளைங்க மாதிரி இருக்காங்க கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க உடனே திட்டிருக்காங்க இவங்களை இவங்க திட்டின உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி தான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேட் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ உடனே வந்து என் பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா உடனே எடுத்து வேக வேகமாக அந்த ஷாப்புக்கு வெளியே வந்து அந்த வெளியே நின்று இருக்கிற டிராஃபிக் போலீஸ்கிட்ட அங்கிள் நீங்கள் வாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் வந்து பேட் எல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் வந்து என்னென்னு கேளுங்கள் இருமா டிராஃபிக் இருக்குது ட்ராஃபிக் நீ முடியாது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து என்னென்னு கேளுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணியிருக்காங்க சால்வ் பண்ணிவிட்டு நீ கோ இவ்வளோ நீ வந்து சொன்னது சரிம்மா டிராஃபிக்கில் நின்றுருக்குற நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நான் பொறுமையாக தான் அவங்க போயிடுவாங்க அங்கிள் எப்படி இப்படி பேசலாம் நீங்கள் வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கேட்டு அவங்க சால்வ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையும் முடிஞ்சிருக்கிறாங்க ஓகே இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய இன்ஸிடென்ட் சொல்கிறீங்களே

ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூப்பிட்ருக்காங்க கேக் கட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோம் யாரோட இருக்கோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு சைல்டு ஹேஸ் டு கிவ் இட் டு த பேரண்ட் இங்கிறது வேறு விதமாக பேரண்ட்டுக்கு வரக்கூடாது ஓகே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க நான் அவ்வளோ ஃப்ரீடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவங்களும் அவங்களோட சேர்ந்துருக்குறாங்க ஓகே அம்மா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பாய்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து ஃபேமிலி கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது போது அங்கே வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணிக்கிறதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது அவங்களோட இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது இதில் யாராவது பசங்க அப்பா அம்மா இருக்கீங்களா யாரும் இருக்கீங்களா அதனால தான் ஆபத்துன்னு அவங்க பார்த்தீங்களா எங்கே வருது பாருங்கள் விஷயம் பாருங்கள் அதாவது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு அந்த நட்பு கொஞ்சம் ஈஸியாக இவங்க சொன்னது ஆக்சுவலி எக்ஸாக்ட் பாயிண்ட் எக்ஸாக்ட் பாயிண்ட் அதுதான் இப்போ நம்ம பிடிக்க வந்தால் டக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க மோஸ்ட் ப்ராபபிளி குழந்தைங்க பெண் குழந்தைங்க அவ்வளோவா வெளியே போகிறதில்லை நம்ம ஃப்ரீயாக விடுறோம் இருந்தாலும் ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே அவங்கள வந்து உள்ளே வச்சு அடைச்சிக்கிறோம் கூட பக்கத்து வச்சுக்கிறோம் அந்த குழந்தை நம்மள்ட்ட தான் பேச முடியும் பெண்ணாக இருக்கிறனால உங்கள்கிட்ட தான் சில விஷயம் ஷேர் பண்ண முடியும் அப்போ நீங்கள் அதை வந்து நெருக்கத்தில் வச்சு பேசிக்கிறீங்க இப்போ அவங்கள்ட்ட கொடுங்களேன் நீங்கள் எடுத்தோடனே சொன்னீங்க யாவத்தாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது சார் நீங்கள் ஏன் அந்த பயம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெ ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்குங்க ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம் இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தெரியறது இல்லைங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அவங்களோட அவங்க அந்த மாதிரி நானே பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றேங்க இப்போ என்னோட சப்ஜெக்ட் படிக்க வைக்கணும் அப்படின்னா கூப்டா வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னா இல்லைம்மா ஃப்ரெண்டு நானும் படிக்கிறோம்மா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் இருக்குங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த ஒன் பர்சன்ட்டுங்கும் போது நம்மளுக்கு பேரண்ட்ஸா திங்க் பண்ணும் போது இதாக இருக்கு நம்ம சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவன் நான் ஃப்ரெண்டு கூட கம்பைன் ஸ்டடி பண்ணிக்கிறோமா அப்படின்னு ஆனால் ரிசல்ட் நல்லா வருதுங்க இருந்தாலும் நம்ம ஃபீலிங் நம்ம குழந்தைங்க நம்ம ஏதோ நம்ம கையில் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணு ஓகே அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் இப்போ வாங்க இப்போ பேரண்ட் உங்களுடைய சொல்லிட்டீங்க இப்போ டீச்சர்ஸ்கிட்ட தான் விஷயமே இருக்குது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே ஒரு குழந்தை எப்படிப்பட்ட நிலையில் இருக்குதுன்றது ஒவ்வொரு வகுப்பில் இருக்கிறத வச்சு தான் கரெக்டாக பார்க்க முடியும் அதை டீச்சர்ஸ்க்கு நிறையா அந்த அனுபவம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் பைக் எப்படிங்க சொல்லுங்கள் எப்படி இன்றைக்கி நம்மளுடைய ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய குழந்தைங்க எப்படிப்பட்ட ஒரு நட்பு ஓட்டத்துக்குள்ளே இருக்காங்க எப்படிப்பட்ட நட்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இன்னைக்கு செல்ஃபோன் வந்துச்சோ அன்றைக்கி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டேஞ்சராக தான் சார் போயிட்டுருக்குது ரொம்ப அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னால் அது வந்து எஜுகேஷன் தவிர மீது எல்லாமே பேசுகிறது மாதிரி தான் இருக்குது ஆனால் நிறைய வந்து ஹெல்பிங் டெண்டன்சி டீம் ஒர்க் இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டோட அம்மாவுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு அவங்க கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து மணி வந்து கலெக்ட் பண்ணி எனக்கு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு அது அவங்களோட அந்த ஒரு டெண்டன்சி அவங்களுக்கு ஒரு பயங்கர என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தாட் வந்து அவங்களுக்கு வந்திருக்குது அது ஒன்று பட் மாஸ் மீடியா அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நைட்டு ஒன் தேர்ட்டி வரை என் பொண்ணு வந்து ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்கா அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது சொல்லி அழுறாங்க அதுவும் இருக்குது மேக்ஸிமம் மாஸ் மீடியா எங்கே உள்ளே வந்துச்சோ அப்போவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிறைய நிறைய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ ரீசண்டாக ஆஃப்டர் கொரோனா அப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு சார் நட்புக்கு பொய்கள் கிடையாது நட்புக்கு தன்னலம் இருக்காது நட்பு நட்பு தான் அப்படிங்கிற பாட்டு வடித்துக்கு ஏற்ப நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி பேரண்ட்ஸு நிறையா சொல்லியிருக்கிறாங்க எல்லோரும் அப்படி கிடையாது ஏன்னா நாங்கள் மாணவர் மத்தியில் பார்க்குற போது பார்த்திங்கன்னா நட்புங்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது நட்புக்கு மீறி தகாத நட்பு அப்படிங்கிறத இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா செல்ஃபோனும் ஊடகங்களும் இன்றைக்கி அதிகமாக அவங்கள ரொம்ப பாதிச்சுருக்குது அதுதான் இன்றைக்கி மாணவர் மத்தியில் நாங்கள் போய் எந்த பாடத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் டைரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே சொல்லி கொடுத்தா அவனுக்கு புரியறது கிடையாது ஒரு விள விளக்கம் சொல்வதற்கு இப்படி அந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல அந்த பாட்டுன்னு அவன் பாடுவான் சப்ஜெக்டுக்குள்ளே பாட சொன்னால் பாட தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு மாணவர்கள் அப்படி தான் இருந்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு தகாத நட்பாக தான் இருக்க நீங்கள் எதை சொல்கிறீங்க நீங்கள் தான் எங்க தான் எங்கள் பேரண்ட்லாம் சொல்கிறாங்களோ அப்படிலாம் இல்லைன்றாங்களே அது வந்து அவங்களுடைய கெப்பபிலிட்டி அவங்களுடைய அந்த கற்றலை க இது நான் கேட்குறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃப்ரெண்ட்ஷி அந்த அந்த நட்பை எப்படி வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு தகாத நட்பாக தான் இருக்கீங்க எதை சொல்கிறீங்க நீங்கள் தான் எங்க தான் எங்கள் பேரண்ட்லாம் சொல்கிறாங்களா அப்படிலாம் இல்லைன்றாங்களே ஏன் சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பழகுகிற முறைகள் வந்து கொஞ்சம் நான் கேட்குறேன் பழகுதாங்க என்ன பழகுதல் முறையில் நீங்கள் பார்த்தீங்க பார்க்குற பார்வை அப்படிங்கிறத விட அவங்கள்ட்ட ஸ்டூடெண்ட்டை பார்க்குற போது நாங்கள் எந்த சைக்கலஜி இதாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் எந்த மாதிரி பழகுறான் எந்த மாதிரி பேசுகிறான் அந்த பேச்சிலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா ஏன் இதை நான் கேட்குறேன்னா இங்கே உட்காந்துருந்த குழந்தைங்களில் வந்து ஒரு ஒரு குழந்தைங்க வந்து ஒரு குரூப் நாங்கள் எங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு குரூப்பு எங்கள் குரூப்பு வந்தாலே இந்த குரூப்பாக அவ்வளோதான் இப்படியே தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் ஜாலியாக இருப்போம் நாங்கள் ஃப எங்களுக்குள்ளே ஃபன் இருக்கும் ஜாலியாக இருப்போம் ஆனால் எங்களை பார்த்தாலே இந்த குரூப்பாக இது மோசமான குரூப்பு இது ஒரு அடாவடி குரூப்பு என்ன சொல்ல அடாவடி குரூப்பு கிரிஞ்சி குரூப் லாஸ்ட் குரூப் லாஸ்ட் டெஸ்க் அது அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க அது எங்கள் ஸ்கூல்லேயும் இருக்குது ஆனால் அவங்கள்ட்ட நான் என்ன டே எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க நம்ம அதிலிருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் அதில் கெடுக்கிறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க அதுதான் அதிகமாக இருக்குது சொல்லுங்கள் சார் ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னாவே ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ ஸ்கூலுக்கு வந்தவுடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே மார்னிங் வந்தோடனே ஹேடாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில சமயங்களில் ரொம்ப சேடாக இருப்பாங்க அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அப்போ அவங்க தே ஸ்டார்ட் ஷேரிங் ஷேர் உடனே அவங்க ஒரு மாதிரி ஆகிடாங்க ஸோ ஸ்கூல் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு ஒரிஸும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் வந்து பேரண்ட்ஸை பேரண்ட்ஸ் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தாலோ அவங்க வந்து போய் கேட்டோம் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவாங்க ஏன்டா இவ்வளோ இதாக இருக்கிறேன்னா ஏன் அவங்க அப்பா மாட்டே போய் சொல்ல வேண்டியதானா இல்லை சார் பயமாக இருக்குது சொன்னாங்க நீ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயப்படுறாங்க ஸோ ஸ்கூலில் அவங்க அந்த பீர் குரூப்ங்கிறது வந்து அவங்களுக்கு இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு ஹேண்டில் பார்த்தீங்கனாலும் பேரண்ட்ஸ் வந்து இவங்களை ரொம்பவுமே நம்பி அவங்க ஏமாந்து போகிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பார்ட்டியே வைக்கிறதா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்களோ அது அப்படியே அவங்களும் பண்ணிடுறாங்க அது தப்பாக ரைட்டாக என்னங்கிறது அவங்க யோசிக்கிறதே இல்லை இதை சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு விட்டுறாங்க நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறோமோ அதே சமயத்தில் வந்து அவங்க பண்ணுறது சரியாக தப்பாக அதுங்கிறது பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணாங்க என்ன தான் அவங்க ஃப்ரெண்டு ட்ரஸ்ட் வருதியாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா சமயத்துலேயும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து கரெக்டாக கைட் பண்ண மாட்டாங்க சில சமயங்களில் சில இடத்துல மிஸ்கைடன்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பையன் நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க ஸ்கூல்லேயே வந்து டீச்சர் வந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பையன் வந்து இந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு போகும்போது பேரண்ட்ஸ் வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு வியூ இருக்குது என் பையன் இப்படி தான் அப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படி தான் பண்ணுவான் தப்பே பண்ண மாட்டான் அவன் ஃப்ரெண்டும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில சமயங்களில் பேரண்ட்ஸும் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓகே எப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணாங்கன்னா இன்னுமே ஒரு பாசிட்டிவ் சைட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெட்டராக க்ரோ ஆகும் ஷோ ஷோ கண்டிப்பாக 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 ஒரு குழந்தை அழகாக சொல்லலாம் அப்படி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா பெயின் கில்லர் எடுத்தோன்னே எல்லாத்தையுமே கேட்டோம் ஃப்ரெண்டுன்னு நம்ம மனசில் என்ன படுதுமா அப்படின்னு சொன்னப்போ அப்போ பாப்பா அழகாக சொன்னான் பெயின் கில்லர் அப்படின்னா சார் சொன்னது தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வர குழந்தைங்களுக்கு ஒரு ரிலீஃபு அந்த குழந்தை சொல்கிற ஒரு கன்சோலை வந்து பெரிய என்னென்ன பெரிய ஞானியாக சொல்கிற ஆனால் எதுவும் அந்த குழந்தைக்கு புரிகிற அளவுக்கு ஆற்றுப்படுத்துது அந்த குழந்தை ஆனால் நிறைய சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ரொம்ப நம்பவும் கூடுறாங்க நான் நிறைய நம்பிடுறாங்க என் குழந்த என்கிட்ட கரெக்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி நம்புகிறோம் ஆனால் என்ன நடக்குதுன்னு ஸ்கூலுக்குள்ளே தான் தெரியும் வேறு சொல்லுங்கள் டீச்சர் நான் சொல்கிறேன் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்வேன் ஒரு நல்ல ஒரு கோட் இருக்குங்க சார் இப்போ ஆஸ் அ டீச்சராக வந்து நாங்கள் பார்க்கும்போது பாசிட்டிவும் பார்ப்போம் நெகட்டிவும் பார்ப்போம் இப்போ நாங்களே ஒரு கிளாஸ் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருப்பாங்க அந்த குரூப்ல இருக்கிற குழந்தைங்க நல்லா பிடிப்பாங்க ஏன்னா அவங்களோட ஷேரிங்ஸ் எல்லாமே இருக்கும் வீட்டில் இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணாங்க ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து அவங்க வந்து ஸ்கூலில் வந்து மாஸ்க் காட்டணும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தான் வந்து இந்த தாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க போனாவே எல்லாருமே திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பியர் குரூப் இருக்கிறாங்க இப்போ ஆஸ் அ ட டீச்சர்ஸை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து பாதி பேர் அங்கேருந்து பாதி பேர் பிரித்து போட்டுருவோம் ஆட்டத்தை கலடா அப்படின்னு பிரிச்சு அப்படிங்கும் போது நாங்கள் வந்து அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் நாங்கள் பார்க்கறோம் ஸோ நல்லா படிக்காத ஒரு கிளாஸ்லேயே ஒரு பொண்ணு நல்லா படிக்கல அப்படின்னா அந்த நல்லா நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க கண்ணால் பாக்குறோம் அந்த குழந்தைக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க சார் அவங்க உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணு நாங்க கிளாஸ்ல வந்து இப்படி பார்க்க போயிரு நல்லா படிக்கிற பொண்ணு ஒன்று நல்லா படிக்காத பொண்ணு ஒன்று அப்படிங்கும் போது குழந்தைங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள அவங்க இப்போ ஒரு சில வீட்டில் வந்து டியூஷன்ஸ் அனுப்புறாங்க ஒரு சில வீட்டில் வந்து டியூஷன்ஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கும் போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க குழந்தைங்க எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த செலக்டிங் ஆஃப் பியர் குரூப் வந்து நல்லதா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் டீச்சர்ஸை வந்து அங்கே பாக்கறோம் நாங்கள் கிளாஸ்ல அதாவது இவங்க சரியான ரோல்னு நினைக்கிறேன்ல பாக்குறாங்க இந்த குரூப் எப்படி இந்த குரூப் ஓகே ஆட்டத்தை கலடா மிக்ஸ் அவுட் பண்ணுறா ஓகே ஒரு டியூன் பண்ணி விட்றீங்க நீங்க அது இப்படி தான் மோசமான டீம்னு இல்லாமல் அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்றீங்க சூப்பர் நல்ல ஸ்ட்ராட்டஜி இது அப்படியே சொல்லி வைக்கிறோம் அதே மாதிரி ஒரு குழந்த வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அது பேரன்ட்ஸ் நல்லா செட்டில் ஆயிருது அந்த பொண்ணு வந்து பேட் ரிமார்க் ஒரு ஒரு அந்த பியர் குரூப்ல வரும்போது நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நீங்க ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டு பாருங்க என் பொண்ணு வந்து இந்த ஒரு ரிமார்க் வாங்க அவளுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்குங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க முன்னாடியே வந்து சொல்லுவாங்க நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னா இல்லை என் பொண்ணு இதை பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து அது தைரியம் ஆயிடுது ஓ அம்மா வந்து நான் என்ன சொன்னாலும் எக்ஸப்ட் போது நாங்கள் திருப்பியும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு அவங்க கிட்டே வைக்க முடியலைங்கனால ஏன்னா பேரண்ட்ஸ் சைடு எங்களுக்கு எந்த ஹெல்ப் வராது அவங்க அதை எக்ஸமைன் பண்ண அந்த ட்ரஸ்ட் அப்படி நம்ம நான் நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு பேரண்ட் சைடு ஒரு டீச்சர் சைடு டீச்சர்ங்கிறது நிறைய பேரை பார்க்குறோம் இப்போ நம்ம பேரண்ட்டுங்கிறது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வீட்டில் வளர்க்க முடிய மாட்டேங்குது அதே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது இவங்க சில பேர் ஐம்பது அறுபதெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு கிளாஸ்ல சில கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அவங்க ஒரு பார்வையில் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் யாருக்கு கரெக்ட் யார் எப்படி இருக்காங்கன்னு அவங்க சொல்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுமா தி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த கேரக்டர் அப்போ கேரக்டர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா பேஸ் எங்கேருந்து பிரச்சனை வருது நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு குழந்தைங்கிறது ஜீன் மட்டும் இல்லை என்வாயன்மெண்ட் லைஃப் எல்லாமே சேர்ந்து தான் வருது அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது சேஞ்ச் ஆகும் பட் நம்ம அதுலேயே இருந்தோம்னா அது கண்டினியூ ஆகும் இப்போ என்னென்னா ஒரு குழந்தை எங்கிறது ஃபஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்த்து நம்ம நார்மலாக நம்ம சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு ஒம்பது வயசில் ஒரு மைண்ட் செட் செட் ஆகுது ஒரு கோர் ஃபார்ம் ஆகுது அப்போ என்ன ஆகும்னா எட்டு வயசு வரைக்கும் ஒம்பது வயசு வரைக்கும் அம்மா அம்மா அப்பா அப்பா நீங்கள் தான் கிங் நீங்கள் தான் குயின் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஆள் சடன்னாக ஒரு டுவெல்லாம் ஆகும்போது உங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது நீங்கள் கிரிஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது நமக்கே என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்க இதுமா உனக்கு தெரியல இதுதான் ஃபேஷன் என்ன நீ இப்படி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு இந்த கலர் ஷூ தெரியாதா அந்த மாதிரி சொல்லும் நமக்கு என்னடா இவ்வளோ நாள் நல்லா இந்த பையன் என்னடா ஆச்சு இவனுக்கு ஏன்னா அந்த டைமில் அவனுக்கு ஒரு எக்ஸப்டன்ஸ் அவங்க எடுக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சேர்ந்து பேசணும் அப்படி நான் அவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நான் அவங்க சொல்கிற பாட்டை கேட்டால் நாங்கள் அவங்க சொல்கிற கொரியன் ட்ராமா பார்த்தா நான் அதை பண்ணால் தான் நான் அவங்க குரூப்பில் சேர்க்க முடியும் அன்பான நேரங்களே தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம் பெற்றோருடைய மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அரம்சே